ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஹனி எடுத்ததுலாம் ஒரே ஒரு டைனோவை பிடிக்கிறதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பி டைனோ தான், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக ஓவர் ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு டைனோவை நம்ம இன்னைக்கு பிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு ஸ்ட்ராபெரி வளைஞ்சிருக்கான்ட்டு நம்ம பார்க்குறோம். வளைஞ்சிருக்கு, 290 ஸ்ட்ராபெரி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2231 ஸ்ட்ராபெரி இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்கு, ஆனால் நம்மகிட்ட ஹனி அவ்வளோ கிடையாது. நம்மகிட்ட ஹனி பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, ஒரு 70 இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ செய்ய முடியும்? 14 செய்ய முடியும். ஓகே, 14 இப்போ நம்ம செய்கிறோம். ஓகே, முடிஞ்சிடுச்சு, 14 இது செஞ்சாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவோம். ஏ ஹனி மொத்தம் காலியா? ஸோ சேட், இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி உள்ள போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்மளோட ஆர்மர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையும் வீடியோ வந்து போட்டிருக்கோம், இப்போ சாயந்தரமும் போடுறோம். நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காரணத்தினால். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் குரங்கு மட்டும் பிடிச்சிட்டு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? கைஸ் எனக்கு இந்த அர்ஜென்டாவிஸை பார்க்கும் போதெல்லாம் பிடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு பிடிச்சிருவோம். ஏன்னா இது லோ லெவல் அர்ஜென்டா வச்சு தான் கைஸ், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலர் சும்மா மரண பங்கமாக இருக்குது. பூம், என்னடா ஏரில் அடிக்கலான்னு பார்த்தா மொக்க போட்டுட்டேன், கிளிஜ் ஆயிடுச்சு கைஸ். அவன் ஒரே அடியில் பொசுக்குன்னு வின்ட்டேன். என்ன கைஸ் இது, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது. ரெண்டு பிரைமேட் கொடுக்கணுமா? சரி ஓகே, இது பாட்டுன்னு அப்படியே பொறுமையாக டைம் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இது தான் இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு மேலேயே அவனை நான் ஒன்று பார்த்தான்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே இருந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு மேலே இருந்தெல்லாம் செத்து போச்சா? ஐயோ, இதுக்கு மேலே ரெண்டு உட்காந்து நின்று கேஸ், அங்கே எங்கே போச்சுன்னு தெரில. அது இங்கே, ஸோ இந்த இடத்துலையும் அது இருக்கும். இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த கிளிஜ் ஏரியாவில் கண்டிப்பாக இருக்குமே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிளிஜ் ஏரியா. கைட்டு விட்டுருவோம், ரொம்ப பயபலைக்கு இதுவாகுது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோங்க கைஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது செத்து போய்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, அது எப்படியும் செத்துறோம், செத்துடுச்சு அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல எங்கேயாச்சும் அது உட்காந்து கிடக்கும், நம்ம அப்படியே தேடிக்கிட்டே போவோம். நம்ம நேரமானு தெரில, ஒன்று கூட காணோம். டேய், அதுக்காக நான் 2 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்டா. ஒருத்தவனாச்சும் கண்ணில் மாட்டுங்கடா, ஒருத்தவன் தான் மாட்டினா அவனும் செத்து போயிட்டான். ஆ, ராப்டர்ஸ் வந்துருச்சு. என்ன இது, இந்த மீனை பிடிக்கணும் காய்ச்சி. இது என்ன மீனுன்னே தெரில காய்ச்சி. இது தரையில் போகுது, தண்ணியில் பறகுது. ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ராடினரி கேபிள் வந்து ரொம்ப நிறைய கேட்குது. ஸோ அதுக்காகவே அவங்க கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஓகே, இந்த சைடு போய் தேடி பார்ப்போம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். உட்காந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. 5 கொடுக்கணுமா இவனுக்கு? ஸோ ஃபைனலி கரும்பும் பிடிச்சவனே, எழுந்து ஏண்டா இப்படி ஓடன? டேய் தும்பி, ஓடி போயிடு, கொன்னுடுவேன். ஐயோ ஐயோ, என்ன இவ்வளோ பேர் வந்துட்டானுங்க? எங்கடா என்னோட ஸ்குவாடு?
தும்பிலாம் சுத்து போட்டு தின்ன. நான் தும்பிக்கிட்டலாம் எந்த சண்டையெல்லாம் வளர்க்கலையே. இந்த கப்பி இப்பையன் எடுத்து போ. ஓகே நான் உட்காந்தான் கைஸ். பூம் சூப்பரு. அது லோ லெவல். ஏய் சாப்பிட்றா சீக்கிரம், எவ்வளோ நேரம் டாகும் உனக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி சாப்பிட்றதுக்கு? இந்த மங்குனியை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரெண்டு நாள் ஆச்சு கேசி இதை பிடிக்கிறது எனக்கு. இதோட பவரும் இதுக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும் இதோட வேலையே. ஸோ இதை பிடிக்கிறதுக்காக நான் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்லீப்பிங் பேக் செக், மற்றபடி எதுவும் வேணாம். நல்ல வேலை எடுத்தவொடனே டக்குன்னு மறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்லீப்பிங் பேக் போட்டுருவோம். ஆபத்தான உயிரினங்கள் எது வந்தாலும் போட்டுற வேண்டியதுதான். கண்டிப்பாக இது ஒரு ஆபத்தான உயிரினம் தான், அது அவனுங்களே போட்டுட்டானுங்க. இதுக்கு ஃபுட்டு குறையதான்னு பாருங்க, ஃபுட்டும் குறைய மாட்டேங்குது, ஒன்றும் குறைய மாட்டேங்குது. சும்மா சுட்டு சுட்டு விளாடுமா? டும் ஒரே அடி காலி. ஓகே சரி ஓகே. இப்போ வந்து லாங் டார்கெட் அந்த சைடு ரெண்டு இருக்கு, இது ரெண்டு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே புல்லட்ல அடிக்கிறானு செக் பண்ணி பார்ப்போமா. நம்மளோட குறியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அஜிச்சோ பேசிக்கிட்டே பட்டன் அழுத்திட்டே இருங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஒரே புல்லட்ரா, ஒரே புல்லட்ல சித்திரு அவ்வளோதாங்க. ஐயோ அடிச்சிட்டேன் ஆனால் சாவலை ஒரு புல்லட்டில் செத்துரு. ஓகே ரெண்டு புல்லட். டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. உன்னை வெறுப்பத்தும்மா, உன்னை வெறுப்பத்தில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? இவனும் டான்ஸ் ஆடுறானா? இல்லை கைஸ் வராங்க கைஸ் அடிக்கிறதுக்கு. நான் இன்னும் அடிப்பான்னு அடித்தேன். ஸோ அடிக்கல கைஸ். மறுபடியும் வெறுப்பத்துமா, காண்டாயிட்டான், திரும்பி ஓட்டான். ஓகே அர்ஜென்டாவிஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும்னு நினைக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏய் எவ்வளோ நேரம்டா இது, கெட்டே போயிடும் போலியே. எங்கே போச்சு இது? ஏன் தோ இருக்குதா, 13 இருக்குது. இது ஃபீமேலாக இருந்துச்சுன்னா இதையும் பிடிச்சிருக்கலாம். இதுவும் மேலே, இதுவும் மேலே. ஐயா ரெட் பேண்டா, ரெட் பேண்டா ரேர் ஃப்ளவர் வந்து அது கொடுக்கலாம். என்கிட்ட இப்போ கையில் ரேர் ஃப்ளவரும் இல்லை, ஹனியும் இல்லை. இதுவும் மேலா என்ன வயசு இது? டேப்பேஜ் ஆரமாட்டேன், ஏன் என்னை பார்த்து பயந்து வர்றான். ஸோ இந்த இடத்துல வர நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். எல்லாத்தையும் வம்பு அழிச்சதுனால கொஞ்சம் நானும் பாட்டு கையில் வெப்பன் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். இவன் நம்மளுக்கு தேவைப்படுறான். சரி ஓகே இவனையும் பிடிச்சி வைப்போம். பூம் உமாத்துக்கு ஏன் விடணும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவைப்படும். இப்போ கொஞ்சம் வேகமாக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இவன் கொஞ்சம் நல்லா வேகமாக சாப்பிடுவான். மைண்ட் ரிலேட்னு வந்தனா? ஓகே இருக்கு. ஸோ அவன் டைம் ஆகிறானா இல்லையோ, இவன் டைம் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். பைஸ் அவன் கூட எவனா சண்டைக்கு போகிறான் இருங்க. ஏய் உனக்கு பசிக்குமா பசிக்காதாடா, எவ்வளோ நேரம்டா உன் பின்னாடியே நான் சுற்றின்னு இருப்பேன். ஸோ உன்னை டேம் பண்ண வந்து இன்னொரு டைனோ டேம் பண்ணிட்டுடா நான். எப்பயோமையா மண்டேனையும் டேம் பண்ணிட்டு இருக்கடா. இக்ளோடான் எங்கேயாச்சிருக்கா? இக்ளோடான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ சீடு கலெக்ட் பண்ணுறதுல அவன் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. ஓகே நம்மளோட அஜெண்டா வயசு அங்கே டேம் ஆயிடுச்சு கேஸ். ஓகே இவனும் டேம் ஆயிட்டான். டேய் 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 நீ யாரா, நீ கோமாளி திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறா?
என்ன வாய் வாத்து மாதிரி இது இவனுக்கு. ஏய் வாத்து வாயா டே, உர்றா என்ன செத்து தேவையா உனக்கு? இந்த வாத்து வாங்க நம்மள இருந்து அட்டாக் பண்ணா நான் இவன பேச்சுக்க போலியே. சரி ஓகே, பிரைமேட் கொடுக்குறானே அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏய் சிவா நம்மளுக்கு ஐயோ முட்டை இருந்ததுன்னா நல்லா இருக்குமே. ஐஸ் அந்த வாத்து வாங்க மறுபடியும் இருக்கிறான், வந்து நம்மளை அடிப்பான்னு நினைக்கிறேன். அவனை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வாய் மேலே போடுறான் பாருங்க. வாங்கு வா, என்னடா கத்துற, என்னடா கத்துற, சாவு. வாய் மேலே அடி விழுந்தது பாருங்க அவருக்கு. ஓகே ஏய் சீக்கிரம் டைம் ஆகுடா டே, சாப்பிட மாட்டேங்கிறானே. ஓகே எஸ் ரெடி டு ஈட் கேட்டான். எப்போ ஐயோ நானே சாப்பிட்டேனே. ஓகே ரெடி டு ஈட் கேட்கறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. அடிப்பியாடா கிட்ட வந்தா. ஓகே கைஸ் மறுபடியும் ஓகே சூப்பரு, அவனுக்கு நல்ல ஃபுட்டு குறைஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு வாட்டி கொடுத்தா டைம் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா டக்கு டக்குன்னு டைம் ஆவே. ரெடி டு ஈட்டில் தான் இருக்குது, ஹேங்கரில் ஹேங்கர் வந்துருச்சா. ஸோ ஃபைனலி இன்னும் ஒரு வாட்டி சாப்பிட்ணுங்க சிவன். ஃபைனலாக இந்த மண்டே நான் டைம் பண்ண போகிறேன். யார் அது உள்ளே இருட்டாக இருக்குது? கோசுலா, கோசு விளாட்றதுனாலலாம் இப்படி பயமுத்துருச்சு என்ன? ஸோ நம்ம தான் யாரோ பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னு நான் பயந்துட்டேன். கையில் ஒன்றுமே இல்லை. ஏப்போ பிடிச்சிட்டேங்க சிஸ், ஃபைனலாக பிடிச்சிட்டேங்க சிவனை. டான்ஸ் ஒன்று போட்டான் பார்த்தீங்களா? டேய் இற 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 அவன் பாருங்க, அவன் பாட்டுன்னு பையனு இருக்கிறான். ஓகே 20 மெட்டல் வேணுமா இவனுக்கு? ஓகே மெட்டல்லாம் வீட்டில் தான் போயிட்டு பண்ணணும். டப்பி பேலே இவனு பிடிக்கிறதுக்காக 2 நாள்றான் நான். சரி ஓகே நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃபைனலாக சொன்னதையும் பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மைன் தான் இருக்குது. ஷேடோ மைன் வேறு பிடிக்கணும் நான். அதுக்கு ஷேடோ மைன் பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கைஸ், அதுக்கு மீன் பிடிக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணோம். இப்போ நான் என்னோடய பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஷேடோ மைன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பேக்ட் எடுக்கிறது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டுக்கான டைனோஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதா தான் இருக்கும். ஃபீமெயில் ஃபீமெயில் உட்காந்து நிற்குது. என்ன கேஸ் இது, ஃபீமேல் உட்காந்துக்கிட்டே என்ன வருமா? அண்ணா எப்படி நவுந்துன்னு போயின்னு இது வினோத உயிரினம் தான் கேஸ் இது. அபாட்டு நவுந்துன்னு போயினே இருக்கு பாருங்க உட்காந்துக்கினே. ஓகே அது மேல் ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குது. சரி ஓகே இவன் வந்து இப்படியே டைம் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த இடத்துல ஒரு அர்ஜென்டாவிஸ் போட்டு வந்தோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆமாம் அந்த அர்ஜென்டாவிஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அந்த அர்ஜென்டாவிஸ் காட்டவே காணும். இருங்க போயிட்டு அந்த அர்ஜென்டாவிஸ் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரோம். வேறு ஏதாவது டைனோ வந்து அதை கில் பண்ணிடுச்சா? ஓகே ஓகே பிரச்சனை கிடையாது, நம்ம அர்ஜென்டாவிஸ் யாரும் கை வைக்கல. நான் வேற பயந்துட்டேன் யாராச்சும் வந்து கை வச்சுட்டு போயிட்டுருப்பாங்களோன்ட்டு. ஓம் சரி ஓகே எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபீமேல் வெர்ஷன் டேம் பண்ணிக்கிட்டே முடிச்சுக்கலாம். ஓகே 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 இன்னும் ஒரு வாட்டி, இன்னும் ஒரே வாட்டி. உட்காந்துட்டானா கொடுத்துடலாம். அப்படி மேலத்துக்கு போடுமா? எஸ் மேலத்துக்கிட்டு போய் மேலே ஒட்டிக்கிச்சு அது. ஆ கீழே வருது. ஏய் சீக்கிரம் உட்கார்றா.
நானும் வெளிச்சத்துக்காக இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக ரெட் கலர் ஆக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஃபுட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையும் டேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் கைஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டப்பி டைனோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டி, க்ரீன் ஹவுஸ் கட்டி, அதுக்கு வந்து பாதுகாப்புலாம் போட்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்ட்ரெட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போனோம். பகல் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த டைனோ வந்து நம்ம பிடிச்சாச்சு கேஸ். ஓகேங்களா, ஸோ இவனை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க கேஸ். ஓகே, ஸோ ரெண்டு நாள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரவரி பேஸை போட்டு, அப்புறம் க்ரீன் ஹவுஸு கட்டி, அந்த க்ரீன் ஹவுஸுக்கு வந்து மேலே அந்த முள் ஸ்பைக்கெலாம் வச்சு, ஸோ இவ்வளோ வேலைகள் பார்த்து இவனை வந்து நம்ம டேம் பண்ணியிருக்கோங்க கேஸ். ஓகேங்களா, ஸோ இவனை டேம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் நம்மளுக்கு ஆச்சு. ஓகே, ஸோ சொல்லப்போனால் இவனை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ரெண்டு நாள் ஆச்சு. ஓகேங்களா, கேம் டைமில் ரியல் லைஃப்லேயே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு இவனை டைம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆனால் இந்த அந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லும் கிடையாது. ஒரு டப்பி டைனோ டைம் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு நாள். ஓகே சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.